ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், தன்னை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்க ஹீரோ கிட்ட எனக்கு புள்ள வேணும், அதுவும் மூலியமாக தான் வேணும், ஆனால் உடலுறவு கொள்ளாமல் உன்னோட விந்தணு மூலமாக வேணும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொன்னால் அந்த ஹீரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? உங்களுக்குள்ள இப்போ ஒரு டவுட் ஒன்று வரும், அப்படி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அப்படியே இருந்தாலும் உடலுறவு கொள்ளாமல் விந்தணு மூலமாக குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் இந்த படத்து மூலமாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். படம் செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். முக்கியமாக ஹீரோவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இடையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ இந்தியாவுக்கு ரெண்டு பேர் வராங்க. இந்தியால ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேரு காவி. அவங்க வீட்டில தான் ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணிருக்காங்க. லண்டன்ல ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த சேம் அவன்யா ஹோட்டலோட இன்னொரு பிரான்ச் சென்னையில இருக்கு. அந்த ஹோட்டல தான் மாஸ்டர் செஃபா இப்ப ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவும் பொண்ணு சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அவங்களோட வாழ்க்கையில சோகமான ஒரு நாள் வரப்போகுது. ஆமாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அம்மாவை. அம்மா சொல்றாங்க, இப்ப எனக்காக நீ இருக்க, என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க, ஆனா உனக்காக உன் கையை பிடிக்கிறதுக்கு யார் இருக்கா? உன்னை நம்பி உனக்காக ஒருத்தங்க வராங்க அப்படின்ட்டா அந்த பார்ட்னரை மட்டும் கை விட்டுறாத, அவங்களை நம்பு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிக்கிட்டு கண்ணமூட இது வரைக்கும் சந்தோஷமா இருந்த நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில இப்போ எல்லாமே சோகமா போகுது. தனியா தான் வேலை செய்யறாங்க, தனியா தான் வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு பேச்சு துணைக்குன்னு கூட இருந்த தன்னோட அம்மாவும் இப்ப உயிரோட இல்ல. வாழ்க்கையில தனிமையா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காவியாவும் சொல்றாங்க, இதத்தான் அம்மாவும் விரும்பினாங்க, நீ வந்து தனியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி காவியாவும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா ஹீரோயினுக்கு பொண்ணு தோணுது. அதை காவியா கிட்டயும் சொல்றாங்க, எனக்கு அம்மா ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவியா. அதான் ஒரு ட்விஸ்டே சொல்றாங்க, ஹீரோயின் எனக்கு அம்மா ஆகணும், அதுக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு அவங்க லைஃப் லாங் வேணாம், எனக்கு ஒரு துணை வேணும், அது ஏன் ஹஸ்பண்டா இருக்கணும், என்னோட குழந்தைய இருக்க கூடாதா? எங்க அம்மாக்கு நான் எப்படி வந்து சப்போர்ட்டிவா இருந்தனும், நீ எப்படி உன்னோட பிள்ளைக்கு சப்போர்ட்டிவா இருக்கியோ, அதே மாதிரி எனக்கு என்னோட பிள்ளை வந்து சப்போர்ட்டிவா இருக்கட்டும், இதுல என்ன தப்பு இருக்கு, புருஷன் மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து முடிவா சொல்றாங்க. ஒண்ணுமே புரியாம முடிச்சிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கு இப்போ ஹீரோயின் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. அதோட ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிட்டு அங்க போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல அந்த டாக்டரும், இதெல்லாம் லீகல் தான், இதுல தப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு ஸ்பெர்ம் டோனர் அதாவது விந்தணு வந்து தானம் பண்ற ஒருத்தர் வேணும், அவங்க மூலமா நீங்க வந்து புள்ள பெத்துக்கலாம், அப்படி பெத்துக்கிறது லீகல் தான், சட்டப்படி நியாயமானது தான், கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரும் சொல்றாரு. அதோட ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபார்மும் கொடுத்து குழந்தை எந்த கலர்ல இருக்கணும், எந்த ஹைட்ல இருக்கணும், என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஒன்னு இருக்கு, அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல இப்போ ஃபில் பண்றதுக்காக ஹீரோயினும் காவியா ஃப்ரெண்டும் போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் அந்த விந்தணு தானம் பண்ற ஒருத்தங்க இருக்காரு, அவர் வந்து காசெல்லாம் வாங்கிட்டு போகும்போது அவரை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகி போயிருது. ஏன்னா அவர் பாக்குறதுக்கு ரொம்ப லோக்கலா கல்லீஜா இருக்கிறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் என்னோட பையனுக்கு, நான் பெத்துக்க போற பையனுக்கு பயாலஜிக்கலா ஃபாதரா இருக்க போறாங்க அப்படின்ட்டா அப்படிப்பட்ட குழந்தையே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் டாக்டர் கிட்ட போய் கேக்குறாங்க, எனக்கு நீங்க கொடுக்க போற அந்த விந்தணுவோட டோனர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது டாக்டர் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது, மொத்தத்துல உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்றாரு. இப்போ டாக்டர் கிட்ட ஸ்ட்ராங்கா ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு விந்தணு கொடுக்க போற அந்த டோனருக்கு ரொம்பவே முக்கியமானது கேரக்டர், நல்ல கேரக்டர் இருக்கக்கூடியவங்க தான் எனக்கு வந்து விந்தணு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இப்போ டாக்டரும் விந்தணுவோட குவாலிட்டி கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு நாங்க செக் பண்ண முடியுமே தவிர கேரக்டர் நாங்க செக் பண்ண முடியாது மேடம் அப்படின்ற மாதிரி டாக்டரும் கையை விரிச்சிடறாரு. இப்போ டக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியா அப்படின்ட்டா, எனக்கு விந்தணு கொடுக்க போற ஒரு நபரை நானே தேர்ந்தெடுத்துக்கலாமா, நானே கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்க, டாக்டர் அது வந்து லீகல் தான், சட்டப்படி நியாயமானதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த விந்தணு கொடுக்கக்கூடிய நபரை தேடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். நிறைய ஆண்களை இன்டர்வியூ எடுக்க அந்த இன்டர்வியூல எல்லாருமே ஃபெயில் ஆகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்கிற குவாலிட்டிஸ்ல, கேரக்டர்ல, ஹைட்ல, வெயிட்ல அப்படின்ட்டு எல்லாத்திலயுமே எல்லாரும் தோத்து போயிடுறாங்க, ஃபெயில் ஆகி போயிடுறாங்க. ஹோட்டல்ல சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோயின். இப்போ அங்க வர லேபர் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே வராரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, உள்ள ஒருத்தர் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணாரு, அந்த காமெடி நினைச்சு எனக்கு வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிப்பு வருது அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சுக்கிட்டே போக, இப்ப உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஒன்னு சொல்றாரு, உண்மையான அளவு அப்படின்னா யாருக்குமே என்னன்னே தெரியல, ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏதோ ஒன்னு மிச்சம் இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அது தாங்க உண்மையான அளவு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொன்ன அந்த வார்த்தையில நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஹீரோவை இவன் தான் நம்மளோட டோனர், இவன் தான் எனக்கு வந்து விந்தனு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவோட அறிமுகம் ஹீரோயினுக்கு தேவை. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா தன்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்து, நான் ஒரு மாஸ்டர் செஃபா இருக்கேன், என்னோட
ஹோட்டல்ல நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயி போயிருது. சரி, இப்ப ஹீரோ பத்தி பாப்போம். ஹீரோ ஐடி கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் அவருக்கு ஸ்டாண்ட் அப் அப்படின்னா ரொம்பவே உசு. ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்ட்டா, டைம் கீப் 10 மணிக்கு வர சொன்னீங்க அப்படின்ட்டா ஷார்ப்பா 10:30 வருவார். அந்த அளவுக்கு டைம் சூப்பரா கீப் அப் பண்ணுவார்னா பாத்துக்கோங்களேன். ஹீரோ ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றது ஹீரோட அப்பாக்கு பிடிக்காது, ஐடி கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு அப்பாவோட கண்டிஷன். அதோட சேர்த்து அப்பாக்கு தெரியாம ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எப்படி 10 மணிக்கு வர சொன்னா பத்திரிக்கு போய் நிப்பாரு இல்லையா, ஹீரோயின் 11 மணிக்கு நாளைக்கு மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா ஹீரோ இப்ப 12:30 ஆயி போச்சு, இன்னும் போய் மீட் பண்ணல. இப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஐயோ மேடம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரக்க பறக்க அவங்க கொடுத்த விசிட்டிங் கார்டு இருக்கிற அட்ரஸுக்கு போய் பார்த்தா அங்க வந்து மேடம் வந்து பிஸியா இருக்காங்க. இப்ப ஒரு வழியா போயிட்டு மேடமையும் மீட் பண்ண இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு 7 கொஸ்டின் கேக்குறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு சில்லியான ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஹீரோ எப்படி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டா, ஹீரோயின் வந்து சான்ஸ் கொடுக்க போறாங்க இல்லையா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்ட் அப் காமெடி எப்படி பண்ணணும்ன்றதுக்காக தான் நமக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு தகுந்த மாதிரி இவரு காமெடியா சொல்லிட்டு இருக்காரு தன்னை பத்தி. அட் த சேம் டைம் ஹீரோயின் எதுக்காக இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்ட்டா, ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. சோ இவங்க சொல்றதுக்கும் ஹீரோயின் கேட்கறதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா நம்ம ஹீரோ ஜோக்கர் மாதிரி சம்பந்தமே இல்லாம ஸ்டாண்ட் அப் காமெடியில பேசுற மாதிரி காமெடியா பேசிக்கிட்டு இருக்காரு. ஏமாற்றம் வாங்கி போன ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதுபடி இப்ப என்ன பண்றாங்க அப்படின்ட்டா, ஹீரோவோட ஐடி கம்பெனிக்கே போயிட்டு அவனை பத்தி விசாரிப்போம், அதான் அவனை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேலை செய்யற ஐடி கம்பெனிக்கு போயிட்டு விசாரிக்கலாம்னு போகும்போது அங்க இருக்கிறவங்க லவ் சார் ஆயிக்கிறாங்க. ஹீரோ பத்தி எல்லாரும் நல்ல விதமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோவை பொண்ணு பாக்குறதுக்காக சாரி மாப்பிள்ள பாக்குறதுக்காக வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் இதே மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. சோ அப்ப ஹீரோ என்ன பண்ணிருப்பாருனா தன்னை பத்தி எல்லாம் பெருமையா சொல்லணும்னு அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருப்பாரு. ஈவன் வாட்ச்மேன் கிட்ட கூட இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஹீரோவை தான் வந்து மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காங்க, மாப்பிள்ள பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஹீரோ பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இப்போ என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்ட்டா, இங்க பாருங்க நீங்க எனக்கு சான்ஸ் தான் கொடுக்குறீங்க, அதுக்காக என்னை பத்தி பர்சனலா விசாரிக்க கூடாது, என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டா ஈவினிங் 5 மணிக்கு ஓபன் மைக் அப்படின்ற ஒரு ஆடிட்டோரியத்துக்கு வாங்க, என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அதாவது இவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹீரோயின் விசாரிக்க வந்திருக்காங்கன்னு ஹீரோ நினைச்சுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் எதுக்காக வந்திருக்காங்கட்டா, இவரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்காங்க. ஆக மொத்தம் இப்படி ஒரு ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்கு, அப்படி ஒரு ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ வந்து பாக்குறதுக்காக அன்னைக்கு 5 மணிக்கு ஹீரோயின் போறாங்க. அங்க ஹீரோ வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அது போக மாஸ்டர் ஷெஃப் பத்தி வந்து கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாரு. சோ இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, மாஸ்டர் ஷெஃப்னா உங்களுக்கு கேவலமா போச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு பக்கத்துல ஒரு கடை கூட்டிட்டு போயிட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து வாங்கி கொடுப்பாங்க. அந்த கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. இந்த சீன் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீன் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இனிமேல் வரப்போகுது. அந்த சீன் இன்னுமே சூப்பரா இருக்குங்க. சோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஹீரோ பத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனுக்கு தெரிய வருது. அவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியமானது அவரோட உடம்புல ஏதாவது நோய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ அதனால பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பிளட் தேவைப்படுது. நீங்க வந்து ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் எனக்கு தெரியும், எனக்காக வந்து பிளட் டொனேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க இப்போ ஹீரோவும் சான்ஸ் கொடுக்கறாங்கல்ல நம்ம இதை கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக பிளட் டொனேஷன் பண்ண போறாரு. அங்க போயிட்டு நம்ம ஹீரோவோட பிளட்டை சாம்பிள் எடுத்து அங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஹீரோக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தெரிய வருது. அது போக ஹீரோயின் வந்து ஹீரோவை ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிறாங்க, ரொம்ப லவபலா பாத்துக்கிறாங்க. ஏன்னா இவர்கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு தேவைப்படுது இல்லையா சில விஷயங்கள். சோ அதனால ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறது. ஹீரோக்கு எப்படி தெரியுதுன்னா, அடடா நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்காங்களே, இவ்வளவு கேரிங்கா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை ஒன் சைட கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ணிட்டு வந்துருக்காரு. அட் த சேம் டைம் பிளட் டொனேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட அம்மா கிட்ட சொல்றாரு, பாருமா நீங்க எனக்கு பொண்ணெல்லாம் பாத்துட்டு இருக்க வேணாம், இன்னைக்குமே தன்னோட வயசுல இருக்கிற பொண்ணுங்களை விட தன்னோட வயசுக்கு அதிகமா இருக்கிற பொண்ணுங்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம். ஏன் அமிதாப் பச்சனும் நம்ம ஐஸ்வர்யாவும் இல்லையா, நம்ம நிக் ஜான்ஸும் நம்ம பிரியங்கா சோப்ராவும் இல்லையா அப்படின்ட்டு நிறைய பேர்த்த வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்ல இப்ப அம்மாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இவன் ஏதோ வயசுக்கு அதிகமா இருக்கிற ஒரு பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ண போறான், லவ் பண்ண போறான் அப்படின்றது. அடுத்த நாளே ஹீரோயின் ஹீரோ பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அங்க அம்மா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் சித்துவோட ஃப்ரெண்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு நான் ஹீரோ பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதாவது ஹீரோட ஆல்பம் எல்லாம் சின்ன வயசு போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் ஒன்னு சொல்றாங்க, சித்துக்கு வந்து 5 வயசா இருக்கும் போது எனக்கு 10 வயசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தம் நம்ம ஹீரோக்கு 5 வயசு கம்மி ஹீரோயினை விட. ஓகேவா, இப்ப அம்மாக்கு இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் மேல போயிட்டு தூங்கிட்டு இருக்கிற ஹீரோவை எழுப்புறாங்க. டி அந்த பொண்ணு வந்திருக்காட உன்னை பாக்கறதுக்காக அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ரிஃப்ரெஷ் எல்லாம் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் எப்படியாவது வீட்டு விட்டு பேக்கப் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றக்காக பிளான் பண்றாரு. ஏன்னா வீட்டில் இருக்கிற அப்பாக்கு ஹீரோ வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றது பிடிக்காது இல்லையா. ஆனா இப்போ ஹீரோயின் எதுக்காக வந்திருக்காங்க, ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இங்க சொதப்பி போயிருமோ அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை பேக்கப் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் ஹீரோ பத்தின நிறைய விஷயங்களை அம்மா மூலியமா ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. முக்கியமா அவங்களோட பரம்பரை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஹீரோட பரம்பரை பாட்டி தாத்தான்ட்டு அவங்களுக்கு ஏதாவது உடம்புல நோய் இருந்திருக்கு அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோவோட பேக்ரவுண்ட் வந்து தெளிவா புரிஞ்சிருச்சு, ஹீரோட பேக்ரவுண்ட் வந்து சூப்பரா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆக மொத்தம் ஹீரோ கிட்ட கேரக்டர் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஒன்று சொல்றாங்க, பாருப்பா இது வந்து ஒயின் குடிக்கிற கிளாஸ், இந்த கிளாஸ்ல டீ ஊத்தி குடிச்சா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது, உனக்கு ஸ்டாண்ட் அப் காமெடி தான் நல்லா வருது, இன்ஜினியரிங் வேலையை விட்டுரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல இப்ப அடுத்த நாளே பேப்பர் போடுறாரு. அதாவது ஐடி கம்பெனி வேலையை விட்டு நின்றுறாரு நம்ம ஹீரோ. அது போக தன் கூட வேலை செய்யறவங்க கிட்ட ஹீரோ ஒன்று சொல்றாரு, நாளைக்கு நான் வந்து அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா அந்த பொண்ணு என் மேல ரொம்ப லவ்விங்கா இருக்க கேரிங்கா இருக்க ரொம்ப வந்து
கேர் பண்றேன் நீ. சோ அவளுக்கு என்னை பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு நான் ப்ரோபோஸ் பண்ணனும், ரொம்ப பிரம்மாண்டமா ப்ரோபோஸ் பண்ணனும். அந்த ப்ரோபோசல் அவ மறக்கவே கூடாது அப்படினு சொல்லிக்கிட்டு அடுத்த நாள் ஒரு மால் கூடிட்டு போயிடு. இந்த ப்ரோபோசல் எல்லாம் பண்றதுக்கு இந்த முன்னாடி பலூன் எல்லாம் பறக்க விடுவாங்க, டான்ஸர்ல வந்து டான்ஸ் ஆடுவாங்க அப்படினு பலவிதமான சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி நம்ம ஹீரோவோ டான்ஸ் எல்லாம் ஆடி ஹீரோயினை இம்ப்ரஸ் பண்ணலாம் அப்படினு நினைச்சிட்டு முட்டி போட்டு கையில ஒரு ரோஸ் ஒன்னு வெச்சிட்டு நின்னுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஏறி வந்து நின்னு இங்க பார்ப்பா தம்பி அப்படினு காதல ஒன்னு ஓதுறாங்க. என்ன ஓதுறாங்க அப்படினு ஹீரோ கிட்ட அப்பதான் ஹீரோக்கே ஷாக் ஆகுது. அது வரைக்கும் ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவோட முகம் அப்படியே வாடி போயிருது. சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் டான்ஸ் ஆடி சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோயின் வந்து கிஸ் கொடுத்துட்டாங்க நம்ம ஹீரோக்கு, அது போக ஏதோ காதல சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சுத்தி இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ மட்டும் அப்செட்டா இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க ஹீரோ கிட்ட என்ன உன் காதல அவ சொன்ன அப்படின்னு கேக்கும்போது அவளுக்கு குழந்தை வேணுமா, அவன் நீ லவ் பண்ணலையா, அதுவும் என் மூலியமா ஒரு குழந்தை வேணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஹீரோ சொல்ல இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டேஸ் அம்ம லக்கிடாவும் ஆளு நீயும் வந்து கொடுத்து வச்சுவேன் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூட உனக்கு அஜால் குச்சால் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அடே மண்ணாக்கட்டி பசங்களா அவளுக்கு குழந்தை வேணுமா ஆனா வேணாமாண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து மழுப்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு சாரி கேட்கலான்னு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோ எக்கச்சக்கமா வசனம் பேசுறாரு. நான் உன எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா, நீ என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க டேய் நீ வந்து காமெடின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஆனா உண்மையில நீ ஒரு ஜோக்கர், இனிமேல் உன்னோட ஸ்பெர்ம் அதாவது உன்னோட விந்தணு வந்து எனக்கு தேவையில்லை, நான் வேற ஒரு டோனரை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு போயிடுறாங்க ஹீரோ கிட்ட. ஹீரோ ரொம்ப அப்செட்டா இருக்கிறாரு. அது போக வேலை விட்டுட்டாரு இல்லையா ஹீரோயின் சொன்னதுனால இப்ப ஃபுல் டைமா ஸ்டாண்ட் அப் காமெடி தான் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் அவரோட மனசுல இன்னும் வலி இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு ஸ்பீச் ஒன்னு கேக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வேற ஒருத்தனை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவனோட விந்தணு வேணும் அப்படின்றதுக்காக. ஆக மொத்தம் ஹீரோயினோட மோட்டிவ் தெளிவா இருக்குது. அவங்களுக்கு ஒரு விந்தணு தேவைப்படுது, அதுவும் கேரக்டர் நல்லா இருக்கணும், குணம் நல்லா இருக்கணும், அவனோட பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், எந்த நோயும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட குவாலிட்டிஸ் தகுந்த மாதிரி யாராவது சிக்க மாட்டாங்களா அப்படின்ற தேடுதல் வேட்டையில ஹீரோயின் இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு அப்படியே காண்டாகி போகுது. என்ன இன்னைக்கு நான், நாளைக்கு அவன், அதுக்கப்புறம் வேற யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து காண்டாகி போய்கிட்டு இருக்க இது உன்னோட வேலை இல்ல, நன் ஆஃப் யுவர் பிசினஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் திட்டி அனுப்பிச்சுட்டுறாங்க. ஆக மொத்தம் ஹீரோ ரொம்ப அப்செட்டா இருக்காரு. இப்ப இதெல்லாம் பார்த்து தான் லவ் பண்ண பொண்ணு இப்படி ஒரு வேற ஒருத்தனுக்காக போறாளே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ வெக்ஸ் ஆகி உடஞ்சு போய் மறுபடியும் ஹீரோயின் கிட்டே போயிட்டு இங்க பாரு நீ என்னதான ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண, நானே உனக்கு இதெல்லாமே பண்ணித்தரேன், என் மூலியமா உனக்கு குழந்தை கன்ஃபார்ம் அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல இப்போ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு காவியா அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஒத்துக்க வைக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாங்க. அட் த சேம் டைம் இப்போ அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி நீ வந்து இந்த இடத்துக்கு வா, என்னோட ரூமுக்கு வா அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோ ரொமான்டிக்கா கிளம்பி போறாரு ஹீரோயினை மீட் பண்றதுக்காக. எதுக்காக, ஏன்னா ஹீரோ மூலமா ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை தேவைப்படுது கரெக்டா. ஆனா ஹீரோயின் எப்படி பெத்துக்க போறாங்க, இன்ஜெக்ஷன் மூலமா ஓகேவா. ஹீரோவோட விந்தணு எடுத்து அவங்களோட கர்ப்பப்பையில இன்ஜெக்ஷன் பண்ணி குழந்தை பெத்துக்கணும் அப்படின்றது ஹீரோயினோட தாட்டு. ஆனா நம்ம ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா டைரக்டா ஹீரோவும் ஹீரோயினும் உடல் உறவு கொண்டு அது மூலமா ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் ஹீரோயின் நினைக்கிறது வேற, ஹீரோ நினைக்கிறது வேற. இப்ப இந்த ஒரு சந்தோஷத்துல ஹீரோ ஜாலியா கிளம்பி போறாரு. இப்ப ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு சட்டப்பட்டம் எல்லாம் கழட்டி ரொமான்டிக்கா வாயில ரோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கம் கியர் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் தான் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி இது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது, இது வந்து உன்னோட விந்தோணு எடுத்து என்னோட கர்ப்பப்பையில டாக்டர் வந்து செலுத்துவாரு, அது மூலமா எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்ட்டா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. என்ன அக்ரிமெண்ட்னா ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கால்ல பேசிக்க கூடாது, எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது, அந்த குழந்தைக்கு தான் அப்பா அப்படின்ற உறவு கொண்டாடக்கூடாது, அப்படி உறவு கொண்டாடினாங்க அப்படின்ட்டா கேஸ் போடலாம் அப்படின்றது அந்த அக்ரிமெண்ட்ல இருக்குது அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆகி போயிருக்கு. உனக்கு எந்த ஒரு சங்கட்டமும் எந்த ஒரு நெருடலும் இல்ல அப்படின்ட்டா இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடு அப்படின்னு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல இப்போ ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்ட்டா உன்னோடதுல எது நடந்தாலும் அது ஏன் மூலியமாவே நடக்கட்டும், என்னோடதாவே நடக்கட்டும், உனக்காக இதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ மனச நெஞ்ச கல்லாக்கிட்டு இப்போ அந்த அக்ரிமெண்ட்லயும் சைன் போடுறாரு. இப்போ அடுத்த நாள் டாக்டர் போய் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. அப்ப டாக்டர் நிறைய அட்வைஸ் சொல்றாரு, நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதுல என்ன முக்கியமா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டா தண்ணி அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது, ஜாகிங் போகணும், நிறைய காய்கறிகளை சாப்பிடணும், அவர் சொல்ற விதத்தை தான் பண்ணணும், முக்கியமா சுய இன்பம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த டாக்டர் சொல்ல அதை எல்லாத்தையும் இவர் 6 வாரத்துக்கு கடைபிடிச்சாக்கணும். 6 வாரம் கழிச்சு விந்தணு வந்து டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்ல நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட கர்ப்பப்பையில அதை செலுத்திடுவாங்க. சோ 6 வாரத்துக்கு கடைபிடிக்கிற ப்ராசஸ் நம்ம ஹீரோ வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் இப்போ கடைசி கட்டம் வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இதெல்லாம் ஏன்னா அந்த பொண்ணுக்காக நீ பண்ணிட்டு இருக்க, நீ வந்து கெத்தா இருக்கணும், இந்த சரக்கெல்லாம் நீ அட்ரா அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோவும் சரக்கு அடிச்சு முடிச்சிடறாரு. இப்போ டெஸ்ட் எடுத்தாகணும், ஹீரோயின் லேப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டேன்றாரு. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கே வந்து பார்த்தா ஹீரோ சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் செம்மையா காண்டாயிடுறாங்க. நான் எவ்வளவுதான் நினைச்சேன் நீ எனக்காக இது கூட நீ பண்ண மாட்டி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கோவமா திட்டிக்கிட்டு இருக்க இப்போ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கோவமா திட்டுறாரு ஹீரோயின். இப்பதான் ஹீரோயின்
ஹீரோயின் தன்னை பத்தி சொல்றாங்க, எனக்கு அம்மா இருந்தாங்க ஆனா இப்ப இல்ல, எங்க அம்மா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க, 4 வருஷம் ஒண்ணா இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் எங்க அம்மா வந்து தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த லவ் கல்யாணம்ன்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, எங்க அம்மாவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுல ஒரு சுத்தமாவே இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. உனக்கெல்லாம் மேரேஜ் லவ் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமானது, ஆனா என்னோட சைட்ல அது ரொம்ப கொடுமையானது. நானும் எங்க அம்மா மாதிரி தனியா பிரிஞ்சு வாழ விரும்பல, அதனாலதான் இந்த ஒரு நான் முடிவெடுத்தேன், அதனாலதான் உன்ன ஹெல்ப்பு கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்ல, இப்ப ஹீரோக்கு ரொம்பவே சென்டிமெண்ட் ஆயிருது ஹீரோயின் மேல. இப்போ ஹீரோயின் கிட்ட சமாதானம் படுத்துறதுக்காக சாரி சாரின்னு அங்கங்க லெட்டர் எல்லாம் எழுதி வச்சு ஹீரோனையும் சமாதானப்படுத்தி இப்ப ஹீரோவும் ஹீரோனும் சந்தோஷமா இருக்காங்க. டாக்டர் சொன்ன அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, முக்கியமா ஹீரோயினுக்காக. இப்ப 6 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட விந்தணு எடுத்து டெஸ்ட் கொடுக்க, அந்த டெஸ்ட்ல ஹீரோவோட விந்தணு பாஸ் ஆயிருது. சோ அடுத்த நாள் வந்து இவங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், அதாவது விந்தணு எடுத்து கருப்பையில செலுத்தணும். அந்த ப்ரொசீஜருக்காக டாக்டர் வந்து நாளைக்கு வர சொல்ல, இப்ப அந்த ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டா முடிஞ்சிருச்சு, இப்போ ஹீரோயினோட உடம்புல கருப்பையில ஹீரோவோட விந்தணுவை செலுத்திட்டாங்க. இதுக்கு மேல ஹீரோயின ஹீரோ பார்க்க கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது, தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கடைசியா ஒன்னு மட்டும் சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்ட்டா, உன்னோட குழந்தை 4 மணி பிறந்து வளர்ந்து யாரும் அப்பான்னு கேட்டுச்சுன்னா அது ஒரு ஸ்பெர்ம் டோனர் மட்டும் சொல்லிடாத, உங்க அம்மாவை லவ் பண்ண உண்மையா லவ் பண்ண அதிகமா பாச வச்ச ஒருத்தன் அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்து மனசு இலகி போயிருது ஹீரோ மேல. இப்போ இதுக்கு மேல ஹீரோவும் ஹீரோயினும் பாத்துக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, கால் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு டச்சுமே ரெண்டு பேத்துக்கும் கிடையாது. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஹீரோவும் சந்தோஷமா இருக்காரு. ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணும்போது மட்டும், மத்த டைம்ல ரொம்ப சோகமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கரெக்டா டான்க்கு 6 மணி ஆச்சுன்னா எந்திரிச்சிடறாரு, ஜாகிங் போறாரு. அந்த 6 வாரம் என்னெல்லாம் பண்ணாரோ அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு ஹீரோயினோட நினப்பு நாள. ஆனா ஸ்டாண்ட் அப் காமெடியில சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெரிக்கி விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினும் யூகே கிளம்பி, அதாவது அவங்க லண்டன்ல இருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப லண்டனுக்கே கிளம்பி போயிடுறாங்க தனியா. லண்டன்ல போயிட்டு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்ட்டா, இவங்க தனியா தானே இது பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இதே மாதிரி குழந்தை பெத்துக்க போற அந்த பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ் எல்லாம் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தனிமையாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா ஹீரோ பத்தின விஷயங்கள், ஹீரோ பத்தின ஞாபகங்கள் அவங்களோட மைண்ட்ல வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஹீரோட ஞாபகத்தினாலேயே வேலையில வந்து சரியா அவங்களால வேலை செய்ய முடியல, தப்பு தப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, உப்பு அதிகமா போட்டுறாங்க, கார் அதிகமா போட்டுறாங்க, அவங்க வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாதனால இப்போ அங்க இருக்கிற நாசா சார் கிட்ட சொல்லிக்கிட்டு, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் வேற எங்கேயாவது ஒண்ணு போய்க்கிறேன், எங்கேயாவது ஒண்ணு போயிட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்துல நான் குழந்தைய பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு ஹீரோயின் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அட் த டைம் ஸ்டாண்ட் அப் காமெடியில ஹீரோ ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, இப்போ ஹீரோட அப்பா வந்து சொல்றாரு ஹீரோயின் கிட்ட, அந்த பொண்ணு சைட்ல இருந்து நீ யோசிச்சு பாத்தியாடா, எப்பவுமே நீ உன் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்த, அந்த பொண்ணோட வாழ்க்கை அந்த அளவுக்கு இருந்திருக்குடா, முக்கியமா அந்த பொண்ணு கிட்ட நீ லவ் பண்றேன்னு சொல்லிருக்கியே தவிர உனக்காக நான் இருந்திருக்கேன் நீ சொல்லிருக்கியா, அந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா வந்து உன் கூட இருந்திருப்பாடா. அந்த பொண்ணுக்கு தேவை சேஃப்டி, நம்பிக்கை, அது மட்டும்தானே தவிர மத்தபடி வேற எதுவுமே கிடையாது, ஏன்னா அந்த புள்ள பாவண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பத்தி ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, இப்போ ஹீரோக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது ஹீரோயினுக்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்றது. இப்போ ஹீரோயினை தேடி ஹீரோ போறாரு லண்டனுக்கு, அங்க போயிட்டு நாசர் கிட்ட விசாரிக்கும் போது அவ எங்க போனானே தெரியல எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நாசரும் சொல்லிடுறாரு. சோ இப்போ எப்படியாவது ஹீரோனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு அங்கே அந்தந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றாரு. ஏன்னா அந்த நோட்டீஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படியாவது ஹீரோயினுக்கு நாம இங்க இருக்கிறது தெரியும் அப்படின்றதுக்காக அவரால் என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ எல்லா முயற்சியும் பண்றாரு. முக்கியமா 77 ப்ரோக்ராம் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றாரு அங்கங்க அந்தந்த ஊர்ல, ஆனா எங்கேயுமே ஹீரோயினை பார்க்க முடியல. இப்போ இன்னைக்கு பண்ண போறதான் கடைசி ஸ்டாண்ட் அப் காமெடி, அவர் கண்டிப்பா இன்னைக்கு கூட முடிச்சுட்டு மறுபடியும் இந்தியா கிளம்பி வந்துருவாரு. சோ எப்படியாவது ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஹீரோக்கு இப்போ ஒரு க்ளூ ஒன்னு கிடைக்குது, பஜ்ஜி ஒன்னு சாப்பிட்டு இருக்காரு. அந்த பஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாத்தீங்களா கத்திரிக்காய் பஜ்ஜி, சேம் அதே பிளேவர்ல இருக்கு. அந்த பஜ்ஜி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹீரோக்கு இப்போ தெரிய வருது ஹீரோயின் இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கடைக்கு போய் பார்த்தா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்னு போகுது, அந்த ஆம்புலன்ஸ்க்குள்ள ஹீரோயின் இருக்கிறது ஹீரோக்கு தெரியுது. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அங்க ஹீரோயினை லேபர் வார்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அங்க போயிட்டு கூப்பிடுறாரு நர்ஸ் கிட்ட, இந்த மாதிரி நான் அவங்க மீட் பண்ணணும், அவங்களை எனக்கு நல்லாவே தெரியும், நான் இவ்வளவு நாள் அவங்களை பாக்குறதுக்காக தான் போராடிட்டு இருந்தேன், பிளீஸ் என்ன ஒரு 2 நிமிஷம் பார்க்க விடுங்க அப்படின்ற மாதிரி நர்ஸ் கிட்ட ஹீரோ வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது நர்ஸ் எல்லாம் விட மாட்டேன்றாங்க, ஒன்லி ஹஸ்பண்ட் உள்ள போலாம், மத்தபடி வேற யாருமே போக முடியாது அப்படின்ற மாதிரி நர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, இது எல்லாமே லேபர் வார்டுக்குள்ள போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோயின் வந்து காதல கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட முகத்துல அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஹீரோ தன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கா அப்படின்றக்காக. அட் த சேம் டைம் நர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா விட மாட்டோம் விட மாட்டோம், ஒன்லி புருஷன் மட்டும்தான் உள்ள போகணும், வேற யாருமே போக கூடாது, நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது நான் புருஷன் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா எனக்கு அவங்களை நல்லாவே தெரியுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நர்ஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க, இப்போ லேபர் வார்டுக்குள்ள போறதுக்காக நின்றுட்டு இருந்த அனுஷ்கா பின்னாடி வந்து கண்ணுல கண்ணீர் தண்ணியோட மனசுல ஒரு விதமான சந்தோஷத்தோட அந்த நர்ஸ் கிட்ட சொல்றாங்க, அவர் தான் என் வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு அப்பா, அவரை தயவு செஞ்சு உள்ள விடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோ அப்படி ஓடி போய் கட்டி அணைக்கிறாரு நம்ம ஹீரோயின். இப்போ ஹீரோயினுக்கு பிரசவம் ஆகுது, அந்த பிரசவ வார்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட கண்ணை பாத்துக்கிட்டு ஹீரோ அப்படியே நின்றுகிட்டு இருக்கும்போது இப்போ குழந்தையும் பிறக்குது, அந்த குழந்தைய ஹீரோயினோட கையில கொடுக்குறாங்க, ஹீரோ முத்தம் கொடுக்குறாரு. ஆக மொத்தம் இப்போ ரெண்டு பேரும் சேர மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு தருணம் இப்போ நடந்துருச்சுங்க. ஹீரோவும் சந்தோஷமா இருக்காரு ஹீரோயினும் சந்தோஷமா இருக்காங்க. ஆக மொத்தம் சுபமா முடிஞ்சு
முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோ தன்னோட வாழ்க்கை எல்லாத்தையும் ஸ்டாண்ட் அப் காமெடியில காமெடியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பண்ண அந்த ஹீரோயினை நான் இவ்வளவு தூரம் தேடினே, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணிருக்க கூடாதா, ஓபன் பண்ணிருந்தா என்னோட லைஃப் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா, ஈஸியா நான் முடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா செம காமெடியா ரகலையா பேசிட்டு இருக்காரு ஸ்டாண்ட் அப் காமெடியில ஹீரோ. அது போக என் பொண்டாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் தான் போய் என் குழந்தைக்கு டைப்பர் மாத்தி விடணும், அதனால சி யூ பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி போக இப்போ இதோட படத்தையும் முடிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க இந்த கதை எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு, நான் கதை சொன்ன விதம் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துறதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க, நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேங்க. அப்படியே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே அவங்களும் சந்தோஷமா இருக்கட்டும், நம்மளும் சந்தோஷமா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். இதே மாதிரி வேற எந்த படத்தோட கதையை நான் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த படத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்காக நான் போடுறேங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு படத்துல நல்ல ஒரு கதை விளக்கத்தை உங்களை பாக்குற வரைக்கும் அன்டில் தென் சைனிங் ஆஃப், நான் உங்க வீட்டு செல்ல பையன், தங்க பையன், வயசு பையன், பாய் மக்களே, பாய்.